வீட்டில் வளர்க்க வேண்டிய பத்து மரங்கள் வணக்கம் அன்பு நண்பர்களே நம்முடைய வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் அவர்கள் கூறிய நம்முடைய இல்லங்களில் வளர்க்க வேண்டிய பத்து மரங்கள் எவை என்பதை இக்காட்சிப்பதிவில் நாம் இப்போது பார்க்கலாம் மரங்களால் சுற்றுச்சூழல் வளமாகும் மனித வாழ்வு நலமாகும் மரம் வளர்க்க மழை பொழியும் மழை பொழிய வறுமை ஒழியும் ஆளுக்கொரு மரம் நடுவோம் மண்ணில் வாழ நாளை மண்ணை மகிழ்வாய் ஆள மரங்கள் இருக்குமிடம் மகிழ்ச்சி நிலைக்குமிடம் மரம் மனிதனின் மூன்றாவது கரம் இரு கைகளை கடந்து இயற்கை காக்கும் மூன்றாவது கரமாக உள்ளது மரம் சுற்றுச்சூழலை சுகமாய் காப்பதில் மரங்கள் முதன்மையான காரணிகளாக விளங்குகின்றன மரங்கள் பூக்கும் போதெல்லாம் மனித மனங்களும் பூக்கின்றன ஆதி மனிதன் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தபோது இன்பமாக வாழ்ந்தான் மனிதன் நிர்வாணமாக இருந்தபோது மரம்தான் தன் இலைதலைகளை மரப்பட்டைகளாக ஆணையாக கொடுத்து மானம் காத்தது நாகரிக வளர்ச்சி என்ற பெயரில் இன்று மரங்கள் அழிக்கப்பட்டு இயற்கை நிர்வாணமாகி வருகிறது மரங்கள் அதிகளவு இருக்கும் வரை சுற்றுச்சூழல் சுகமாக இருக்கும் மரங்கள் அழியத் தொடங்கும் போது மனித சமுதாயம் மரங்கள் அழியத் தொடங்கும் போது மனித சமுதாயம் அளத் தொடங்கிவிடும் மரங்கள் மண்ணின் மைந்தர்கள் மரங்கள் நம் தேசத்தின் தியாகிகள் தியாகிகள் இல்லை என்றால் நம் வாழ்வில் திருப்பங்கள் ஏது மரங்கள் இல்லை என்றால் நம் வாழ்வில் மகிழ்ச்சி ஏது நம் உடலும் உள்ளமும் உறுதி பெற நமக்காக தவம் செய்யும் முனிவர்கள் இந்த மரங்கள் நம்மை மகிழ்விக்கும் இந்த மரங்களின் சந்ததி நம்மோடு கடைசி வரை பயணித்தால் நமது வாழ்க்கை பயணம் வளமாக நலமாக இருக்கும் நாம் பெருக்கச் சொன்னதை சுருக்கினோம் அது மரம் சுருக்கச் சொன்னதை பெருக்கினோம் அது மக்கள் தொகை பெருகி வரும் மக்கள் தொகைக்கேற்ப மரங்களும் பெருகினால்தான் மனித குலம் தழைக்கும் பிழைக்கும் நிலைக்கும் ஆதிகால மனிதன் இயற்கையை கடவுளாக வணங்கினான் மர வழிபாடு அன்று இருந்தது கடவுள் மரங்களில் உறைந்துள்ளார் என்ற நம்பிக்கை இன்றும் நம் மக்களிடம் உள்ளது சங்க இலக்கியமும் பக்தி இலக்கியமும் இதை பதிவு செய்துள்ளன நோயால் மக்கள் இறந்தபோது நோயால் மக்கள் இறந்தபோது தங்களையும் தங்கள் சந்தையையும் காப்பாற்றிய தாவரங்களை மக்கள் தெய்வமாக வழிபட்டனர் பின்னாளில் தெய்வ உறைவடமாக இருந்த மரம் அழிக்கப்பட்டு கட்டிடங்கள் எழுப்பப்பட்டு கோவில்கள் உருவாக்கப்பட்டன மனிதர்களால் மரங்கள் தெய்வ நிலையை இழந்தன இயற்கை சக்திகள் பசுமையான மரங்களில் குடிகொண்டிருப்பதாக மனிதன் நம்பினான் அதுவே மர வழிபாடாக மலர்ந்தது நாட்டுப்புற தெய்வங்களான சிறு தெய்வங்கள் ஏதேனும் ஒரு மரத்தனடியில் அமைந்திருப்பதையும் மரத்தோடு இணைந்து அவை வழிபடப்படுவதையும் நாம் இன்றும் காணலாம் கடவுளோடு கடவுளோடு கைகோர்த்து நிற்கின்ற மரங்கள் மனிதனின் பார்வையிலிருந்து தப்பி வாழ்ந்து வருகின்றன சங்ககால மன்னர்கள் மரங்களை தங்கள் வாழ்க்கையோடு இணைத்துப் பார்த்தனர் வேப்ப மரமும் அதன் பூக்களும் பாண்டிய மன்னர்களின் சின்னம் அத்திப்பூ சோழ மன்னர்களின் சின்னம் போந்தை என்கிற பனைமரம் சேர மன்னர்களின் சின்னம் அரசமரம் தொண்டை மண்டல அரச மரம் தொண்டை மண்டல மன்னர்களின் சின்னம் தமிழக பேரரசுகள் மற்றும் சிற்றரசுகளின் கோட்டைகளில் காவல் மரங்கள் என்ற பெயரில் பல மரங்கள் வைக்கப்பட்டிருந்தன தமிழக பேரரசுகள் மற்றும் சிற்றரசர்களின் கோட்டைகளில் காவல் மரங்கள் என்ற பெயரில் பல மரங்கள் வைக்கப்பட்டிருந்தன காவல் மரம் கடிமரம் என அழைக்கப்பட்டது கடிமரத்தை மாற்றான் வீழ்த்தினால் மன்னன் வீழ்ந்தான் என்பது பொருள் அசோகர் மரங்களை நேசித்த மாமன்னர் எனச் சொல்லலாம் சாலையோர மரங்களை நட்டு வைத்து பயணத்தை குளுமையாக்கியவர் இவரே சாலையோர மரங்களை நட்டு வைத்து பயணத்தை குழுமையாக்க செய்தவர் இவரே இன்றும் நமது கிராம நகர சாலைகளில் இருபுறமும் மரங்கள் இருப்பதற்கு காரணம் அசோகர் ஒரு காகம் தன் வாழ்நாளில் எச்சங்கள் மூலமாக பல்லாயிரம் மரங்களை நடுவதாக ஆய்வு சொல்கிறது மனிதர்களாகிய நாம் எத்தனை மரங்களை நட்டு வைத்து பராமரிக்கிறோம் என கேள்வி கேட்டால் அதற்கான பதில் என்னவாக இருக்கும் என சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே வீட்டுக்கு மரம் வளர்ப்போம் என்ற முழக்கம் முன்பு ஆளுக்கூறு மரம் வளர்ப்போம் என்ற முழக்கம் இன்று வழக்கமாகி வருகிறது நம் வீட்டை சுற்றி பத்து வகையான மரங்கள் இருக்க வேண்டும் என இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் கூறுகிறார் நம் வீட்டை சுற்றி பத்து வகையான மரங்கள் இருக்க வேண்டுமென இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா கூறுகிறார் வீட்டிற்கு முன் ஒரு வேப்ப மரம் பக்கத்தில் ஒரு முருங்கை மரம் பப்பாளி மரம் குளிக்கும் தண்ணீர் போகும் இடத்தில் வாழை மரம் பாத்திரங்கள் கழுவும் இடத்தில் தென்னை மரம் ஒரு எலுமிச்சை மரம் அதன் நிழலில் ஒரு கறிவேப்பிலை செடியும் செடியும் வேலியில் நான்கு இடத்தில் சீத்தா மரம் இடம் இருந்தால் பலா மரம் ஒரு மாமரம் இப்படி இருந்தால் பசியுடன் ஒருவர் கூட தூங்க மாட்டார்கள் இப்படி இருந்தால் பசியுடன் ஒருவர் கூட தூங்க மாட்டார்கள் என்கிறார் நம்மாழ்வார் பத்து மரங்கள் கூட பத்து மரங்கள் நட இயலாவிட்டாலும் இடம் இல்லாவிட்டாலும் ஒத்த மரமாவது நடலாம் போதி மரம்தான் நடவேண்டும் என்றில்லை நமக்கு போதிய மரங்கள் நட்டு வைத்தால் கூட போதும் மரங்களின் மகத்துவத்தை வளரும் சமுதாயமாக உள்ள மாணவர்களின் மனதில் விதைக்க வேண்டும் பிறந்த நாளின் போது மரம் நட ஊக்குவிக்க வேண்டும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடும் மாணவர்களிடம் ஒரு மரமோ பூச்செடியோ நட்டு வைத்து அந்த மாணவனையே பள்ளியில் பராமரிக்கச் செய்து வரலாம் மரம் வளர மாணவன் வளர்வான் மாணவன் வளர மரம் வளரும் பத்தாண்டுகள் கழித்து தான் பயின்ற பள்ளிக்கு வரும்போது பத்தாண்டுகள் கழித்து தான் பயின்ற பள்ளிக்கு வரும்போது மரமும் வளர்ந்திருக்கும் அந்த மாணவனும் கல்வியால் வாழ்வில் வளர்ந்திருப்பான் கடும் தான் மரங்களின் மகத்துவத்தை நம் மனங்கள் அறியத் தொடங்குகின்றன காடுகள் அழிக்கப்பட்டு காங்கிரீட் காடுகளாக மாறிவிட்ட மாநகரங்களில் தன் வாகனத்தை நிறுத்த எங்கேனும் ஒரு மரம் கிடைக்காதா என தேடுகிறோம் பல பள்ளிகளில் இன்றும் மரங்கள்தான் தன் கரங்களால் மாணவர்களுக்கு வகுப்பறைகளாக வாடகையின்றி வாழ்ந்து வருகின்றன இன்றும் பல பள்ளிகளில் பல இலக்கிய மன்றங்கள் மரத்தின் குழு குழுமையான அந்த மரநிலையில்தான் இன்றும் இயல்பாக இயற்கையாக நடந்து வருகின்றன வாடகையின்றன சாதாரண அளவுள்ள ஒரு மரம் தனது ஆயுட்காலத்தில் காலத்தில் லட்சம் ரூபாய் பெருமான சேவையை செய்கிறது சுவிட்சர்லாந்து நாட்டின் ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் சேகரிக்கப்பட்ட தூய்மையான காற்றை பாட்டிலில் அடைத்து ரூபாய் பனிரெண்டாயிரத்துக்கு விற்பனை செய்கின்றனராம் முன்பெல்லாம் தண்ணீர் இலவசமாக கிடைத்தது இன்று காசு கொடுத்து வாங்குகிறோம் காற்றையும் காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலை வந்துவிட்டது வரும் காலத்தில் நம்மிடம் பணம் நிறைய இருக்கும் வரும் காலத்தில் நம்மிடம் பணம் நிறைய இருக்கும் ஆனால் தேவையான அளவிற்கு குடிநீர் தூய்மையான காற்று கிடைக்காது நம் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை விட்டுச் செல்வதை விட மரங்களை விட்டு செல்வோம் ஒரு மரம் வெட்டப்பட்டு கீழே விழும்போது மனித இனத்தின் மகிழ்ச்சி சங்கிலி அறுவட தொடங்குகிறது உறவுகளை அறிமுகம் செய்வதைப் போல உறவுகளை அறிமுகம் செய்வதைப் போல நமது பிள்ளைகளுக்கு மரங்களை அறிமுகம் செய்து வைப்போம் வனங்களுக்கு அழைத்து சென்று மாணவரது மனங்களை பசுமையாக்குவோம் வனங்களுக்கு அழைத்துச் சென்று மாணவரது மனங்களை பசுமையாக்குவோம் மண்கொடுத்த சீதனமான மரங்களை சேதாரமின்றி காப்போம் மண்கொடுத்த சீதனமான மரங்களை சேதாரமின்றி காப்போம் மரம்போல் வாழ்வோம் மரம்போல் வாழ்வோம் நன்றி வணக்கம் மு மகேந்திரபாபு தமிழாசிரியர் மதுரை